இது ராம்பிரசாத். இன்னைக்கு டோவன தாமஸ் குரு சோமசுந்தரம் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய மின்னல் முரளி அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, கேரளால ஒரு சின்ன கிராமத்துல ஹீரோ டெய்லரிங் ஷாப் வச்சிருக்காரு. இவருக்கு ஊர் மக்கள்லாம் அவரை பெருசா மதிக்காதனால வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணம் சம்பாரிச்சு செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதே ஊர்ல டீ கடையில வேலை பார்க்கறாரு குரு சோமசுந்தரம், அதாவது வில்லன். அவரை வந்து இந்த ஊர்ல இருக்கவங்க யாரும் பெருசா மதிக்கிறது இல்ல, ஒரு பைத்தியக்காரனா தான் அவரை வந்து ட்ரீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கும் போது, அவமானப்பட்டு இருக்கும் போது, எதிர்பாராத விதமாக மின்னலால தாக்கப்படுறாங்க ஒரே நாள்ல ஒரே டைம்ல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு செட் ஆஃப் சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. சோ இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இந்த சூப்பர் பவர்ஸ் வச்சு ஒன்னொன்னு பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, போலீஸ் என்ன பண்ணுது, இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த பவர்ஸை எதுக்காக யூஸ் பண்றாங்க, கடைசியில இந்த ஊருக்கு என்னாச்சு, இந்த மக்களுக்கு என்னாச்சு, ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கறதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நார்மலான ஒரு படம் மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் தான் அந்த சூப்பர் ஹீரோ படத்துக்கான விறுவிறுப்பு எல்லாமே வந்து செகண்ட் ஆஃப்ல இருக்குது. டைரக்டர் பேசில் ஜோசப் அண்ட் த ஹோல் டீமுக்கு வந்து ஒரு அப்ளாஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்படி ஒரு பட்ஜெட்ல பண்ண முடியுமா அப்படிங்கிறது இவங்க வந்து எடுத்துக்காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டீம்ல இருக்க எல்லாருமே மேக்ஸ் டு மேக்ஸ் எஃபர்ட் போட்டால் தான் இந்த ஒரு பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு அவுட் புட்டு இந்த மாதிரி ஒரு படம் வந்து பண்ண முடியும். ஒரு படத்துல விஷுவல் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து லொக்கேஷன், சினிமட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் டிஏ இந்த நாலுமே வந்து நல்லா இருக்கணும். இந்த படத்துல அந்த நாலுமே சூப்பரா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு சினிமட்டோகிராஃபியும் டிஏயும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பிட்டு ரெண்டு சீன் சொல்லணும் அப்படின்னா, குரு சோமசுந்தரம் வந்து அதாவது வில்லன் வந்து ஒரு லேக்ல வந்து தோணியில போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு நைட் சீனு, அதுல வந்து சினிமட்டோகிராஃபியும் கலர் கரெக்ஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீன்ல வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும் ஹீரோ வெர்சஸ் வில்லன் அப்படின்னு, அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ப்ளூ எல்லோ டோன்ல வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஹீரோவா பண்ணிருக்கக்கூடிய டோவன தாமஸ் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரு, அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் இல்லை. ஆனா குரு சோமசுந்தரம் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராடினரி பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து வில்லன் கேரக்டர்னால எப்பயுமே ஹீரோவோட வில்லன் கேரக்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கோப்பு அந்த வெயிட்டேஜ் வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சுனாலே அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் மேலே போயிடும். இந்த வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா ரைட் பண்ணிருக்காங்க. எந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா வில்லனுக்குன்னு ஒரு கதையெல்லாம் இருக்கும், ஆனா இந்த படத்துல ஹீரோவுக்கு வந்து லவ் ஸ்டோரி கிடையாது, வில்லனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. சோ அதுலேயே இந்த படத்தை வந்து நல்லா ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல மைனஸா பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் பவர்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மேபி பட்ஜெட் கம்மியா இருக்கனால அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருந்துருக்காங்களா என்ன தெரியல, ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, போலீஸ்காரங்களும் சரி மக்களும் சரி, கடைசியில எப்பயுமே யூஸ்வலா எல்லா படத்துலயும் வர மாதிரி இந்த ஊரை நீதா காப்பாத்தணுன்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் யூஸ்வலா எனக்கு தோணுச்சு. இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு படம் அதெல்லாம் விடுப்பா, ஆடியன்ஸா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டீசென்டான சூப்பர் ஹீரோ மூவி, நல்ல ஜெனியூனான ஒரு அட்டம்ப்ட். இது சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும், ஃபேண்டசி படம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 40+ ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறது டவுட் தான். அதாவது நம்ம பேரண்ட்ஸ் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்குமான்னு தெரியல, நம்ம வீட்டுல எல்லாம் போட்டு விட்டீங்கன்னு வைங்களேன், ஏதாவது நம்புற மாதிரி படம் வந்தா போடுங்கடா, நம்புற மாதிரி படம் எடுக்க மாட்டாங்களா, ஏன்னா மூக்கு செலிக்கு போதில் சிமெண்ட் வருது அப்படிலாம் நம்மளை வந்து சொல்லுவாங்க திட்டுவாங்க, அதனால அதை வந்து யோசிக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு சீன் இருக்கும், அதுல வந்து ஹீரோ வந்து ஒருத்தரை தள்ளி விடுவாரு, அந்த ஃபோர்ஸ்ல அந்த செவுத்தை உடச்சுக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள விழுந்துருவாரு அந்த பர்சன். அந்த செவுத்தை பாத்தீங்கன்னா அந்த பர்சனோட ஷேப்பு அப்படி ஓட்டைய போட்டுட்டு போய் உள்ள விழுந்துருக்கும். இப்ப வந்து லாஜிக்கலா ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஸோ அவரை தள்ளி விட்டா அவர் போய் விழுந்த இடத்துல வந்து இது ஷேப் இருக்கும். இந்த நார்மலான மனுஷனை தள்ளி விட்டா அவன் போய் செவுத்துல இடிச்சு அவன் தான் செத்து போவான், எலும்புதான் நொறுங்கி போகும், செவரு உடச்சிட்டு போகாது இல்லையா. இந்த அளவுக்கு நம்ம வந்து லாஜிக் பார்த்துட்டோம் வச்சுங்க, இந்த படம் சத்தியமா பிடிக்காது. அதனால இந்த அளவுக்கு லாஜிக் நீங்க பாக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிருங்க. பெருசா இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு சூப்பர் ஹீரோ மூவி, இது ஒரு ஃபேண்டசி மூவி அப்படிங்கிற மைண்ட் செட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு டைம் பாஸா இருக்கும். இதோட நம்ம ரிவியூவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரிவியூல நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் ராம்.